ஹாய் ஹலோ வியூவர்ஸ், தந்தூரி சிக்கன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சொல்லும் போதே டேஸ்டியா ஃபீல் பண்றீங்களா? ஆமா, இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் தான் நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ அந்த தந்தூரி சிக்கன் நம்ம நேச்சுரலான மசாலாஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயே நம்ம மேக் பண்ண போறோம். எப்படி மேக் பண்றத பத்தி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. நம்மளுக்கு நிறைய மசாலாஸ் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பாத்துட்டு இருக்க அல்டிமேட் டெக் லவர் யூடியூப் சேனல். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கிரில் சிக்கன் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ஒரு 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நம்மளுக்கு இங்கே மசாலாஸ் வந்து இருக்கும். இதில் என்னென்ன மசாலாஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகு தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன். ஸோ இது இப்போ நான் சொன்ன அந்த மசாலாஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், எதுவும் டவுட்ஸ் வந்து அதில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கார்லிக் பேஸ்ட்டும் ஜிஞ்சர் பேஸ்ட்டும் 1 ஸ்பூன் இருக்குது. 50 தயிர் இங்கே வச்சுருக்கோம். 1 லெமனில் 1/2 லெமன் இங்கே இருக்குது. 2 முட்டை, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பும் மிளகாத்தூளும் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கணும். ஸோ இதான் நம்ம இந்த கிரில் சிக்கன் இன்னைக்கு பண்ணுறதுக்கு தேவையான மூலப்பொருள். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து கிரில் சிக்கன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம மசாலா எப்படி வந்து மிக்ஸ் பண்ணி அதை எப்படி நம்ம இந்த சிக்கன் வந்து யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலாஸ் வந்து போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம கார்லிக் பேஸ்ட் போடுறோம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம தயிர் வச்சுருந்தோம் 50 கிராம், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை வச்சுருந்த 2 முட்டையை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். விவர்ஸ், நம்ம முட்டை போடும்போது இதில் வந்து மஞ்சக்கரு வந்து அது போடக்கூடாது. வெள்ளைக்கரு மட்டும் நம்ம போட்டுட்டு மஞ்சக்கரு வந்து தனியாக ஒதுக்கி வச்சுருந்தோம். அடுத்ததான் நம்ம கார்ன்ஃப்ளவர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வச்சிருந்த 1/2 லெமன் இதில் வந்து புளிஞ்சு விட்டுருங்க. ஸோ நல்லா புளிஞ்சு விட்டுருங்க. ஸோ அடுத்ததான் நம்ம வச்சிருந்த உப்பு வந்து தேவையான அளவு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. ஸோ அடுத்தது நம்ம வச்சுருந்த ரீஃபண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் இருக்கிற மாதிரி ஆயிலை நம்ம எடுத்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதில் வாட்டர் எதுவும் நம்ம வந்து கலக்கக்கூடாது. நம்ம அந்த ஆயில் மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த நம்ம வச்சுருக்க அந்த 1.5 கேஜி சிக்கனுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அந்த அளவுக்கு மசாலாஸ் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா வந்து இந்த மாதிரி நம்ம இதில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் வரை இதை அதே மாதிரி விட்டுறணும். ஸோ அந்த இடத்துல நம்ம சிக்கன் பீஸில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இடத்துல மசாலாஸ் வந்து நல்லா உள்ளே இருக்கிற மாதிரி மசாலாஸ் வந்து நல்லா அதில் தடவி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ் வரை விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். ஸோ நம்ம அடுத்ததான் வந்து இது எப்படி நம்ம கிரில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண மசாலாஸ் எல்லாமே ரெடி பண்ணி நம்ம 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம இப்போ நம்ம இந்த டின்னு இதுக்குன்னு ஒரு டின்னு கொண்டு வந்து இதுக்குன்னு ஒரு கம்பி வச்சு நம்ம வந்து தந்தூரி ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் தந்தூரி, இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரிவர்ஸ், நம்ம தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்.
வாங்க சாங் சாப்பிட்டு பாப்போம். சூப்பரா இருக்கு வியூவர்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கு. ஹோம்மேட், ஃபுல்லா ஹோம்மேட் தான் ஓகேங்களா, எதுமே இதுல கெமிக்கல்ஸ் எதுவும் கிடையாது. சோ எல்லாமே ஹோம்மேடா பண்ணிருக்கோம். சோ ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. என்ன வியூவர்ஸ், வீடியோ பார்த்திருப்பீங்க என்னோட வீடியோ. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பார்த்தின இந்த ரெசிபியை பத்தின கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அடுத்த வீடியோ பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ்.